முக்கிய செய்திகள். தற்பொழுது கிடைத்த தகவலின்படி தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி திமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும், மேலும் தேசிய அளவில் பாஜக 294 இடங்களிலும் இந்தியா கூட்டணி 231 இடங்களிலும் முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 40-40 வெற்றி பெற்றுள்ளோம் என்றும், வாக்களித்த வாக்காளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய 2 தொகுதியிலும் போட்டியிட்ட ராகுல்காந்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது 3வது முறையாக மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றது என்றும், மேலும் கடந்த 10 மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் நாங்கள் செய்த நல்ல பணிகளை தொடர்வோம் என்றும் உறுதியளிக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். கோவையில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சுமார் 88,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார். 744,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமித்ஷா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆ மணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். சௌமியா அன்புமணி அவர்கள் தோல்வியை தழுவினார். தருமபுரியில் பாஜக கூட்டணியில் சௌமியா அன்புமணி மட்டும்தான் முன்னிலையில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பின்னடைவு ஏற்பட்டதால் திமுக 40-40 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது கிடைத்த தகவலின்படி தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட முன்னிலையில் இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 7 வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஒருவார காலம் பயணமாக இமயமலை சென்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நாளை சென்னை திரும்புகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 632 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 53,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் 20 பைசா அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 98.50 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மதர் டெய்ரி நிறுவனத்தின் பால் விலை லிட்டர் ஒன்றிற்கு 2 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கில் 3வது நீதிபதியாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் இதுவரை 97.82% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும், இன்னும் 2.2% நோட்டுகள் திரும்பப் பெற வேண்டும் என்றும், இதன் மதிப்பு 7,755 கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வண்டலூர் உயிரியல் பூங்கா விடுமுறை கிடையாது என்றும், வழக்கம்போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தின் பதிவான வாக்குகளின் கடைசி சுற்றுக்கு முன் தபால் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளியாகும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார். நாளை தமிழகத்தில் சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ICC 2024 T20 உலகக்கோப்பைக்கான பரிசுத் தொகை 93.50 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் சுவாமி கோவிலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று 36 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள வங்கிகளுக்கு மேற்கண்ட இந்த 8 ஜூன் மாதத்தில் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.